ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வகுப்புல நாம 11வது பாடம் வணிக தோட்டக்கலையினுடைய இறுதி பகுதியை பார்க்க போறோம். அதாவது மாடி தோட்டம், அப்புறம் உணவு பதப்படுத்துதல், ரூஃப் கார்டனிங் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங். கடந்த வகுப்புல நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிலம் எழிலூட்டுதல், அதாவது வணிக தோட்டக்கலையின் அங்கங்களை ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுல கடந்த வகுப்புல நிலம் எழிலூட்டுதல் அப்படிங்கிற லேண்ட்ஸ்கேப்பிங், அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு அழகு தோட்டத்துக்கு அடிப்படையான காரணிகள் என்னென்ன, அதை எப்படி அமைக்கணும், அதுக்கு திட்டமிடுறது, அப்புறம் அந்த ஸ்கெச், ரஃப் ஸ்கெச் தயாரிக்கிறது, அப்புறம் அதை அமைச்சு பார்க்கறது, இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஒரு பூந்தோட்டத்தில் என்னென்ன அங்கங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வகுப்பில் ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணிக தோட்டக்கலை செயல்பாடுகளின் முக்கியமான கடைசி ரெண்டு கூறுகள், ஒன்று மாடி தோட்டம், இன்னொன்று உணவு பதப்படுத்துதல். மாடித்தோட்டம் அப்படின்னா ரூஃப் கார்டன் அல்லது டெரேஸ் கார்டன். அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, எப்படி அதை செயல்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் உணவு பதப்படுத்துதல் அப்படின்னா என்ன, என்னென்ன விதத்துலலாம் உணவு பதப்படுத்தலாம், உணவு பதப்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும், உணவு பதப்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளும், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கடைசியாக இந்த வணிக தோட்டக்கலை அதனுடைய எதிர்காலம், அதை குறித்தையும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாடத்துக்குள்ளே போவோம். முதல்ல மாடித்தோட்டம் அல்லது கூரை தோட்டம், இதுக்கு இன்னொரு பேர் கூரை தோட்டம், அதாவது மொட்டை மாடியில் வளர்க்குறது, டெரேஸ் கார்டனிங். மொட்டை மாடிக்கு டெரேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் டெரேஸ் கார்டனிங் அல்லது ரூஃப் மாடி, ரூஃப் கார்டனிங்னு சொல்லலாம். இன்னொன்று மாடி பண்ணையம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சரி, மாடி தோட்டம்னு என்ன, மொட்டை மாடியில் நம்மளுக்கு தேவையான செடி கொடிகளை, நம்மளுக்கு பயன் தரக்கூடிய செடி கொடிகளை வளர்த்து பராமரிக்கிற அந்த ஆர்ட் கலைக்கு பேர் தான் மாடித்தோட்டம். பொதுவாக காய்கறிகள், பழங்கள், நறுமணப் பயிர்கள், மூலிகை பயிர்கள், அலங்கார தாவரங்கள், இதெல்லாம் நம்ம மாடியில் வளர்க்கலாம். பொதுவாக வீட்டை சுற்றி தோட்டம் போடுறதுக்கு இடம் இல்லாத சூழலில் இருக்கிறவங்க இந்த மாடியை பயன்படுத்தி என்ன செய்யலாம், ஒரு தோட்டம் மாதிரி போட்டுக்கலாம். வீட்டை சுற்றி இடம் இருந்தாலுமே மாடியில் தோட்டம் போடலாம். பட் இருந்தாலும் வீட்டை சுற்றி இடம் இல்லாதவங்க கண்டிப்பாக மாடியில் தோட்டம் போடுறது நல்லது. எதுக்காக பார்ப்போமா, முதல்ல என்னுடைய நோக்கங்கள் தெரிஞ்சுக்கிடுவோமே. முதல்ல மாடியில் ஒரு காய்கறி தோட்டம் போடுதுன்னு வைங்களேன், வருடம் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான நச்சு இல்லாத நல்ல காய்கறிகள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், அப்புறம் மொட்டை மாடி பொதுவாக வீணாக தானே கிடக்கும், ஹோன்னு திறந்து கிடக்கும், அதை பயனுள்ளதாக மாற்றிடலாம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பட்டத்தில் மட்டும்தான் காய்கறி அல்லது மற்ற பழங்களோ மார்க்கெட்டில் கிடைக்கும், ஆனால் நம்மளே சொந்தமாக பண்ணும் பொழுது மாடியில் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் வருடம் ஃபுல்லாகவும் காய்கறி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காய்கறி கழிவுகள்லாம் வீடுகளில் நம்ம சமையலில் வருது பார்த்தீங்களா, இந்த கழிவுகளை ஒன்று வெளியே போகிறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் மக்க வச்சு நம்ம மாடி தோட்டத்துக்கு தாவரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். சரி, இப்போ பயன்கள்னு பாருங்களேன். முதல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து, ஸோ காய்கறிகள் நம்ம வீட்டிலையே நம்ம உற்பத்தி பண்ண முடிகிறதுனால வீட்டு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தேவையான ஊட்டச்சத்து உள்ள காய்கறிகள் கிடைச்சிருது. மலிவு விலையில் மார்க்கெட்டில் கிடைக்கிற விலையை விட நம்ம சொந்தமாக உற்பத்தி பண்ணும்போது விலை ரொம்ப கம்மியாகவே நம்ம உற்பத்தி பண்ணிடலாம். டெய்லி மாடித்தோட்டத்துக்கு போய் இந்த தோட்டத்தை பார்க்கறதுனால, செடி கொடிகளை பார்க்கறதுனால ஒரு டென்ஷன் குறையும், மன அழுத்தம் குறையும். அதுக்கப்புறம் செடி கொடிகள் நிறைய இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு போகிற என்ன செய்யும், செடிகள் என்ன செய்யும், ஒளிச்சேர்க்கையில் உறிஞ்சிடும். ஸோ ஆக்சிஜன் நிறைய இருக்கும், கார்பன் டை ஆக்சைடுங்கிற மாசு இருக்காது, ஸோ சுற்றுப்புறம் தூய்மையாகுது. அது மட்டும் இல்லை, நம்ம மேலே மாடித்தோட்டம் வைக்கும்போது அதுக்கு நேர் கீழே இருக்கிற அந்த அறைகள் குளிர்ச்சியாக இருக்கும். எந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், சாதாரணமாக அறை வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா, இந்த தோட்டம் போடும் பொழுது மாடியில் கீழே கிட்டத்தட்ட 8 டிகிரி குறைதான், அதாவது 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுது. கிட்டத்தட்ட ஏசி போடாமலே ஏசியில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கலாம். நம்மளுக்கு வேண்டிய காய்கறிகள் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிடலாம். அப்புறம் எல்லாத்தையும் விட மிக பயனுள்ள உருப்படியான ஒரு பொழுதுபோக்கு இந்த மாடித்தோட்டம். இப்போ ஒரு மாடி தோட்டத்தை எப்படி அமைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 5 பொருள் தேவை, ஏன்னா வழக்கமான பொருட்களை வச்சு நம்ம மாடி தோட்டம் போட முடியாது, அதுக்குன்னு ஸ்பெஷலாக பொருள் தேவைப்படுது. என்னெல்லாம், எடை குறைந்த ஒரு வளர்ப்பு ஊடகம், அதாவது மண், வழக்கமாக நம்ம செடி கொடியில் வளர்க்குறது ஆனால் அது எடை கூடினது, அந்த எடை அதிகமான உள்ள பொருளை கொண்டு போய் மாடியில் வச்சோம்னா மாடி வெயிட் தாங்கும், தாங்காது, மாடியில் வெயிட்டு தாங்காது. அதனால் எடை குறைந்த மண்புழு உரம், தென்னை நார் கழிவு உரம், இந்த மாதிரி பொருளை வச்சு நம்ம வெளியே வளர்க்கணும். அடுத்தது வளர்ப்பு கலன், அதுக்குன்னே உள்ள பேக், க்ரோ பேக், அதை வச்சுக்கிடலாம். அப்புறம் தண்ணீர் இந்த காங்கிரீட் கூரையை கசிஞ்சு உள்ளே போய்
காங்கிரீட் ரூஃபை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா நீர் கசிவு உள்ளே இறங்க இறங்க மொட்டை மாடியில் அந்த ரூஃப் வந்து ரூஃப் காங்கிரீட் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யணும், ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் விரிக்கணும், அது வேணும், அல்லது வடிநீர் கலன் வேணும். அப்புறம் வழக்கமாக கொடுக்குற மாதிரி சாலிடு உரங்கள், திட உரங்களை கொடுக்க முடியாது, தண்ணீரில் கரையக்கூடிய வாட்டர் சொலியுபிள் உரங்களை கொடுக்கணும், அது தேவை. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாடியில் போடுறதுனால இயற்கையான முறையில் வளர்க்கணும். அதுக்கு இயற்கையான உயிர் பூச்சிக்கொல்லி, பூசான கொல்லி, அந்த இதை நம்ம தயாராக வச்சுக்கணும். இவ்வளவு பொருளும் நம்ம தயாராக வச்சுக்கிட்டு தான் மாடித்தோட்டம் அமைக்கணும். இப்போ எப்படி வளர்க்குறது? முதல்ல சூரிய ஒளி நல்ல படுற இடமா எடுத்துக்கணும், வடிகால் வசி உள்ள இடமா பார்த்துக்கணும் மொட்டை மாடியிலேயே. அதில் தண்ணீர் அந்த மாடி கீழே உள்ள காங்கிரீட்டை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக 4 மீட்டருக்கு 4 மீட்டர் நீளமுள்ள ஒரு பேப்பர் விரிக்கணும், ஃபுல்லாக விரிச்சுக்கிடணும். அல்லது மேலே தண்ணீர் கசியாமல் இருக்கிறதுக்கு அதுக்குன்னே சில கோட்டிங் இருக்குது, அந்த கோட்டிங்கை கொடுக்கலாம், பெயிண்ட் அடிக்கலாம், அல்லது வடிநீர் கலங்கள் அமைக்கலாம். எப்படியோ நம்ம செடி வளர்க்கும்போது ஊற்றுற தண்ணி கசிஞ்சு அந்த மொட்டை மாடியில் ரூஃப் காங்கிரீட்டை பாய்ச்சிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கிடணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வளர்ப்பு பை, இதுக்குன்னே உள்ள க்ரோ பேக்கு, அதில் வளர்ப்பு ஊடகம், அது தென்னை நார் கழிவாக இருக்கலாம் அல்லது மண்புழு வர அந்த இதாக இருக்கலாம், அதை ஃபுல்லாக நிறைச்சி வச்சுக்கிடணும். அதில் கம்போஸ்ட்டு, உயிர் பூசண கொல்லி, உயிர் பூஞ்சன கொல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் அப்படியே வச்சுருக்கணும். ஒரு வாரம் கழிச்சு தான் அதில் நம்ம விதைப்ப ஆரம்பிக்கணும். பெரிய விதையாக இருந்தால் டைரெக்டாகவே அதில் விதைய ஊனிடலாம். சின்ன விதையாக இருந்தால் இப்போ காய்கறி விதை, தக்காளி விதை, இந்த மாதிரி மிளகாய் விதையெல்லாம் என்ன செய்யலாம்னா இன்னொரு இடத்துல நாற்று விட்டு கொண்டு வந்து இங்கே நாற்றை நடணும். அடுத்தது வழக்கம் போல் காய்கறிகளுக்கு என்ன பண்ணுவோமோ, பயிர்களுக்கு என்ன பராமரிப்பு பண்ணுவோமோ அதே மாதிரி தண்ணீர் ஊற்றுறது, பூச்சி கிச்சி இருந்துன்னா அதுக்கு மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யணும். இந்த மருந்து அடிக்கிறது அல்லது பயிர் பாதுகாப்புன்னு வரும்போது கண்டிப்பாக செயற்கையான ரசாயன பொருளை பயன்படுத்தக்கூடாது, முழுக்க முழுக்க இயற்கையான பூச்சிக்கொல்லிகள், இயற்கையான பூச்சி வெரைட்டிகளை தான் பயன்படுத்தணும். இப்போ இது வரைக்கும் மாடித்தோட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்தது உணவு பதப்படுத்துதல், ஃபுட் ப்ராசஸிங். சரி, உணவு பதப்படுத்துதல்னா என்ன? உணவு, உணவுப் பொருள், விளைபொருள், அதை பதப்படுத்துறது. அதாவது நம்மளுடைய சாகுபடியில் கிடைக்கிற வேளாண் விளைபொருளை உணவுப் பொருளாக மாற்றுறது, அல்லது ஒரு நிலையில் இருக்கிற உணவுப் பொருளை இன்னொரு நிலைக்கு மாற்றுறது, இதைத்தான் நம்ம உணவு பதப்படுத்துதல்னு சொல்கிறோம். வேறு விதமாக சொல்கிறதுன்னா, பொதுவாக உணவுப் பொருட்கள் அல்லது வேளாண் விளைபொருட்கள் பெரிஷபிள், விரைவாக அழுகக்கூடியவை, உடனடியாக பயன்படுத்திடணும். ஏன்னா அதுக்கு உள்ளேயும் வெளியையும் இருக்கிற நுண்ணுயிர்கள், பாக்டீரியா இந்த போன்ற நுண்ணுயிர்கள் என்ன செய்யும், செயல்பட்டுட்டே இருக்கும் பொழுது அது கெட்டுவிடும், பயன்படுத்த முடியாமல் செஞ்சுட்டு போயிடும். அப்படி நுண்ணுயிரிகள் செயல்பட விடாமல் அவற்றின் செயல்பாட்டை குறைக்கிறது அல்லது தடுக்கிறது, அதுக்கு நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதுதான் உணவு பதப்படுத்துதல். பக்கத்தில் உள்ள படத்தை பாருங்கள், மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற விதவிதமான பதப்படுத்தப்பட்ட பொருட்களை பார்க்கலாம். சரி, இந்த பதப்படுத்துதலில் பார்த்தீங்கன்னா மூணு நிலை இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதல், பிரைமரி ஃபுட் ப்ராசஸிங். ரெண்டாம் நிலை பதப்படுத்துதல், செகண்டரி. அப்புறம் மூன்றாம் நிலை பதப்படுத்துதல், டெர்ஷியரி ஃபுட் ப்ராசஸிங். அப்படின்னா என்ன? முதல் நிலை பதப்படுத்துதல்னா பயன்படுத்த உண்ண முடியாத நிலையில் இருந்து வேளாண் விளைபொருளை உண்ணக்கூடிய நிலைக்கு மாற்றோம். உதாரணமாக நெல், அதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, அதை குத்தி அரிசியாக மாற்றோம். இது ஒரு வித பதப்படுத்தல், அதாவது உண்ண முடியாத நெல்லை உண்ணக்கூடிய அரிசியாக மாற்றுறது முதல் நிலை பதப்படுத்துதல். ரெண்டாவது நிலை பதப்படுத்துதல்னா ஏற்கனவே உண்ணும் நிலையில் இருக்கிற அந்த உணவு விளைபொருளை இன்னும் வேல்யூ அடிஷன், மதிப்பு கூட்டுறோம். உதாரணமாக அரிசியிலிருந்து பொறி அவல் இந்த மாதிரி கொண்டு போகிறது. மூன்றாம் நிலை பதப்படுத்தல்னா என்னென்னா, இது கூடவே கொஞ்சம் செயற்கை நிறம், ஃப்ளேவர், டேஸ்ட்டு இதெல்லாம் ஊட்டச்சத்துலாம் சேர்த்து நார்பொருளை கம்மி பண்ணி தயாரிக்கிறது, அதாவது மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் அதில் சேர்ப்போம். இதுதான் வந்து மூன்றாம் நிலை பதப்படுத்துதல். சரி, பதப்படுத்துறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்? முதல்ல இந்த பழங்களை பதப்படுத்தும் போதெல்லாம், காய்கறிகளை பதப்படுத்தும் போதெல்லாம் அவற்றினுடைய நிறம், சுவை, மணம் இதெல்லாம் வந்து கெடாத அளவுக்கு முதல்ல நல்லா கழுவிடணும், நல்ல தண்ணியில் கழுவிடணும். அதுக்கப்புறம் அந்த பழங்கள்லேயோ அல்லது காய்கறிகளையோ அந்த பாதிக்கப்பட்ட பகுதியோ அழுகின பகுதி அப்படிங்கிறதா இருந்ததுனாலோ அல்லது அது தோல் விதை இதெல்லாம் என்ன செய்யணும், வேண்டாத பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா ஒரு பழத்தில், ஒரு மாம்பழத்தில் நம்ம இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு பக்கம் அழுகியிருக்கு, அப்படியே வச்சிட்டோம்னா முழு பழமும் அழுகிரும், அந்த லாட்டு மொத்தமும் அழுகிரும். ஸோ அழுகின பகுதியை வெட்டிட்டு தான் நாம் பயன்படுத்த போனோம். அதுக்கப்புறம் இப்போ பழபானம், ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் பாட்டில் அடைச்சி வருது இல்லையா, அந்த பாட்டில் குப்பியை முதல்ல என்ன செய்யணும், ஸ்டெர்லைஸ் பண்ணிடணும், நல்லா கிருமி நீக்கம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதில் அந்த பழரசமானத்தை நிரப்பும் பொழுது பாட்டில் இவ்வளோ உயரம் இருக்குன்னா மேலே ஒரு 3 சென்டிமீட்டர் கேப் விட்டுறணும் கொஞ்சம் காற்று விட்டதுக்காக. அதுக்கடுத்தது இப்படி தயாரித்த நம்ம பழபானத்தை, ஃப்ரூட் ஜூஸை ஒரு 3 நாள் கழித்து தான் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இவ்வளோ விஷயமும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நாம் பதப்படுத்தல் வேலையை ஆரம்பிக்கணும்.
இப்போ நிறைய விதமான பதப்படுத்தல் அதுல முக்கியமா ஒரு 9 வகையான பதப்படுத்தல் முறைகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். நுண்ணுயிரிகளால் சிதைவடைவதை தடுக்கிறது மூலமா குறைந்த வெப்பநிலையில பதப்படுத்துறது, ரசாயன பொருட்களால பதப்படுத்துறது, உலர்த்துதல் முறை மூலமா, வடிகட்டுதல் முறைகள் மூலமாக, சர்க்கரை கரைசல்ல வைத்திருந்து அதன் மூலமா பதப்படுத்துறது, உப்பு கரைசல்ல வைக்கிறது, கதிரியக்கத்தை மூலமா பொருட்களை பதப்படுத்துறது, கடைசியா வேளாண் விளைபொருட்களை மாறுபட்ட சூழ்நிலையில வைக்கிறது மூலமா பதப்படுத்துறது. அதாவது ரொம்ப நாளைக்கு கெடாம பாதுகாக்கிறது. பதப்படுத்துறதுன்னா ரொம்ப நாளைக்கு கெடாம பயன்படுத்த ஏற்ற மாதிரி அதை பாதுகாத்து வைக்கிறது. இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். முதல்ல நுண்ணுயிரிகளால் சிதைவடைவதை தடுத்து அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அழுகக்கூடிய ஒரு பொருள் ஏன் விரைவாக அழுகுதுன்னா, குறிப்பாக வேளாண் விளைபொருள், நுண்ணுயிரிகளால் தான். அப்போ அந்த நுண்ணுயிர்கள் செயல்பாட்டை நம்ம குறைச்சிட்டோம்னா அல்லது நுண்ணுயிர்களை அழிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அது சிதைவடையாமல் கெட்டு போகாமல் பார்த்துடலாம். அப்போ அதுக்கு முதல்ல என்ன செய்யறது, அதிகமான அளவு வெப்பத்தை கொடுக்கறது மூலமாக, உணவுப் பொருளை சூடாக்குறது மூலமாக அதில் உள்ள நுண்ணுயிர்களை கொன்றலாம். நுண்ணுயிர்கள் இல்லைன்னா அது கெட்டு போகாது. இதை மூணு விதமாக பண்ணலாம். ஒன்று, நுண்ணுயிருடைய வளர்ச்சியை தடை பண்ணுறது. ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வரைக்கும் நம்ம சூடுபடுத்தினோம்னா நுண்ணுயிரி செயல்பாடு நின்றும். அப்புறம் வெப்பப்படுத்துறது மூலமாக 100 டிகிரி செல்சியஸில். இன்னொன்று, 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பப்படுத்துறது. அப்போ ஒரு உள்ளே இருக்கிற கிருமி பூரா செத்து போயிடும். இப்படி மூணு விதமாக நம்ம என்ன செய்யலாம்னா நுண்ணுயிரியை செயல்பட விடாமல் தடுத்துடலாம், பொருளை பாதுகாத்துக்கலாம். அப்புறம் மிக குறைந்த வெப்பநிலைகள், முதல்ல வந்து அதிக வெப்பநிலை, இப்போ குறைந்த வெப்பநிலை, ஃப்ரீசிங். குறைந்த வெப்பநிலை பதப்படுத்தும் போது நுண்ணுயிருடைய வளர்ச்சியும் நின்றுது, அதனுடைய நொதிவினை என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிக்கும் தடைபடுது. இதை ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று குளிர்வித்தல், கூலிங். இன்னொன்று உறைதல், ஃப்ரீசிங். 0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம அந்த விளைபொருளை வச்சுருந்தோம்னா குளிர்ந்துடும், அப்போது உள்ளே இருக்கிற கிருமிகள் செயல்பாடு குறையும். அல்லது -15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த பொருளை வைக்கலாம், அப்போ அது உறைஞ்சிரும். அதனால் உள்ளே இருக்கிற கிருமிகள் அப்படி உறைஞ்சி செயல்பட முடியாமல் போயிடும். அடுத்து மூணாவது மெத்தட் வந்து ரசாயன பொருள் மூலமாக செய்கிறது. உதாரணமாக சோடியம் பென்சோவேட், இந்த பழங்களை காய்கறிகளை ரொம்ப நாள் பாதுகாத்து வைக்கிறதுக்கு சோடியம் பென்சோவேட் அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணலாம். பாலை வந்து சார்பிக் அமிலத்தில் வச்சுருந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கலாம். ஸோ ரசாயன பொருளை பயன்படுத்தும் போது அந்த விளைபொருளில் இருக்கிற நுண்ணுயிர்கள் என்ன செய்யும், ஒன்று அழைக்கப்பட்டு விடும் அல்லது அதனுடைய வளர்ச்சி தடைபட்டுரும். அடுத்தது உலர்த்துதல், பழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ட்ரையிங், காய வைக்கிறது. காய வைக்கும் பொழுது அந்த விளைபொருளில் இருக்கிற ஈரம் குறையும். ஈரம் தான் நுண்ணுயிர்களுக்கு வளர்வதற்கு ஆதாரம். ஈரம் குறைய குறைய நுண்ணுயிர்களின் செயல்பாடும் குறையும். சூரிய வெப்பத்தில் காய வைக்கலாம் அல்லது இதுக்குனே இருக்கிற எந்திரம் மூலமாக நம்ம காய வைக்கலாம். தெளிப்பான் உலர்த்தின்னு ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்தி பழச்சாறுகளை பழப்பொடிகளை மாற்றிடலாம். அஞ்சாவது மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டுதல், ஃபில்ட்ரேஷன். இதுக்குனே சில அமைப்புகள் இருக்குது, மெல்லிய தோல் தட்டு, பீங்கான் வடிகட்டி, இதெல்லாம் பயன்படுத்தி பழச்சாறு, பழரசபானம், குளிர்பானங்கள், தண்ணீர் இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், வடிகட்டலாம். உள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள் வடிகட்டி எடுத்துட்டோம்னா நுண்ணுயிர்கள் இல்லை இல்லாமல் கிடைக்கும், நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அடுத்தது சர்க்கரை கரைசலில் பதப்படுத்துறது. இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். இப்போ குலோப் ஜாமுன் சர்க்கரை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம். சுகரிங், பொதுவாக சர்க்கரை பாகில் வந்து 60% மேலே சர்க்கரை இருந்துச்சுன்னா, சுக்கரோஜ் இருந்துச்சுன்னா இந்த நொதித்தல் அப்படிங்கிற ஃபெர்மெண்டேஷன் செயல்பாடு குறைஞ்சிரும் அல்லது நின்றும். ஃபெர்மெண்டேஷன் இருந்தால் தான் நுண்ணுயிரி வளரும், அது குறைய குறைய நுண்ணுயிர் செயல்பாடு குறைஞ்சிரும். ரெண்டாவது, சர்க்கரை என்ன பண்ணும்னா உணவுப் பொருளில் இருக்கிற ஈரத்தை பொருள் நல்லா உறிஞ்சிடும். ஸோ நொதித்தலும் குறையுது, ஈரப்பதமும் குறையுது, அப்புறம் நுண்ணுயிர்கள் வளர்ச்சி இருக்காது, அது அழிக்கப்படும். இந்த பழரசபானம், அதாவது ஃப்ரூட் ஜூஸு, ஃப்ரூட் சிரப்பு, இதெல்லாம் நம்ம இந்த சுகரிங் மெத்தடில் தான் பாதுகாக்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா கதிரியக்க முறையில் பதப்படுத்துறது. இந்த காமா கதிரியக்கம், எலக்ட்ரான் கற்றைகள், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா உணவுப் பொருள் மேலே அப்படி செலுத்தும் போது, ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், ரொம்ப நேரம் இல்லை, குறிப்பிட்ட நேரம் செய்யும்போது சில வேதி மாற்றங்கள் நிகழுது, அது மூலமாக நுண்ணுயிர்கள் அழிக்கப்பட்டு விடுது. இதன் மூலமாக என்னெல்லாம் நடக்குது, உதாரணமாக பழங்கள் எடுத்துக்கோங்களேன், சீக்கிரமாக அது கனியக்கூடாது, அதை தாமதப்படுத்தும். இது கதிரியக்க முறை மூலமாக கொஞ்சம் நேரம், இப்போ மாம்பழம் இந்த மாதிரி பழக்கடையில் இருக்கிற பழங்கள் மேலே கொஞ்சம் நேரம் ரேடியேஷனை நம்ம செலுத்தினோம்னா, கதிரியக்கத்தை செலுத்தினோம்னா அதனுடைய முதிர்ச்சி கொஞ்சம் தள்ளி போடப்படும். இல்லைன்னா 2-3 நாளில் அது பழுத்துரும், ரொம்ப பழுத்துட்டுன்னு சாப்பிட முடியாது. ஸோ ஒரு 5-6 நாள் கழித்து தான் ரொம்ப பழுக்கும். அதுக்கு இந்த கதிரியக்க முறை பயன்படுது. அப்புறம் காய்கறிகள் இவற்றின் விதைகளை வந்து வச்சுருப்போம், அது முளைச்சிட்டு அப்படின்னா பயன்படுத்த முடியாது, அதனால் முளைப்பை தள்ளி போடணும், அதுக்கு கதிரியக்க முறையை பயன்படுத்தலாம். அப்புறம் தானியங்களில் ரேடியேஷன் கொடுத்தோம்னா உள்ளே இருக்கிற புழுப்பூச்சிகள் இறந்துடும், அந்த பூச்சி தாக்குதலை, அதாவது சேமிப்பு கிடங்கு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இப்படியா கதிரியக்க முறையில் நம்ம நிறைய பதப்படுத்தலாம்.
அடுத்தது உப்பு கரைசல். இது காலங்காலமாக நீங்கள் கேள்விப்பட்டதுதான். இப்போ கருவாடு நல்ல உதாரணம். மீன் வந்து மிஞ்சிற மீனை என்ன செய்கிறோம், உப்பிட்டு வைக்கிறோம் கருவாடுன்னு. அந்த உப்பு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் பாதுகாக்குது, உங்களுக்கே தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊறுகாய். காலங்காலமாக நம்ம உப்பை வச்சு நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம், உணவை பதப்படுத்துகிறோம். அதில் ஊறுகாயும் ஒன்று உண்டு. பொதுவாக ஒரு கரைசலில் 15-25% மேலே உப்போட அடர்த்தி இருந்ததுன்னா அது உணவுப் பொருள் கெட்டு போகாமல் அழுகாமல் காப்பாற்றும். பழுப்பு நிற மாற்றம், அந்த ப்ரௌன் கலரில் மாறுறது இயல்பான நிறம் இருக்கும், ப்ரௌன் கலருக்கு மாறாமல் நிப்பாட்டிரும். ஆக்சிஜனை எதிர்க்கும் பொருள், ஆக்சிஜன் உள்ள வாங்காது. ஆக்சிஜன் உள்ள வாங்கினாதான் நுண்ணுயிர்கள் சுவாசிக்கும் பெருகும், ஸோ ஆக்சிஜனை வாங்காது. அதனால் உப்பு கரைசலில் ஒரு பொருளை பதப்படுத்தும் போது இந்த காரணத்தினால அது ரொம்ப நாளைக்கு இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து கடைசியில் வேறுபட்ட சூழ்நிலை, வழக்கமாக இருக்கிற சூழ்நிலையை விட வேறுபட்ட சூழ்நிலை, அதாவது வேக்கும் பேக்கிங். பொதுவாக நுண்ணுயிர்கள் உயிர் வாழ்வதற்கு சுவாசிப்பதற்கு காற்று தேவை, ஆக்சிஜன் தேவை. ஸோ இப்போ இந்த கடையில் போய் நம்ம வந்து லேஸ் இந்த மாதிரிலாம் பாக்கெட் வாங்குகிறோம், நல்ல பஃப்னு இருக்குது, உள்ளே என்ன இருக்குது, உள்ளே வழக்கமான காற்றை பரம் உறிஞ்சி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி காற்றை மட்டும் செலுத்துவாங்க. ஸோ ஈரப்பதம் இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது, அதனால் அந்த பாக்கெட்டுக்கு உள்ளே நுண்ணுயிர்கள் வாழ முடியாது. உள்ளே நம்ம வச்சுருக்கிற அந்த சிப்ஸ் எல்லாமே கெட்டு போகாமல் அதே மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். இப்போது பதப்படுத்தல் இவ்வளவு வழிமுறையில் பதப்படுத்தலான்னு பார்த்தோம், அதில் தீமைகளும் கொஞ்சம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஒரு பொருளை இயற்கையாக இருக்கிற விளைபொருளை பச்சையாக சாப்பிடும்போது கிடைக்கிற அந்த ஊட்டச்சத்து அதை பதப்படுத்தப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அல்லது வீணாகுது, எடையும் குறையும். உதாரணமாக காய வைத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈரமாக இருக்கும்போது ஒரு வெயிட்டு, காய வைக்கும்போது வெயிட்டு குறைஞ்சிரும், அப்புறம் விலையும் கொஞ்சம் குறையும். அப்படின்னா உணவுப் பொருளோட இயற்கையான சுவை குறைஞ்சிரும். பதப்படுத்தும் பொழுது செயற்கையாக சில உணவுப் பொருளை சேர்க்கும்போது, ரசாயன பொருளை சேர்க்கும்போது வித்தியாசமான டேஸ்ட்டும் மனமும் கிடைக்கும், ஆனால் அந்த விளைபொருளோட இயற்கையான மனமும் சுவையும் போயிடும். அப்புறம் சோடியம், இந்த உப்பு, சர்க்கரை இது மூலமாக பதப்படுத்தும் போது அந்த மாதிரி உணவை ரெகுலராக நம்ம எடுக்கும்போது, சால்ட்டட் அந்த பொருளை ரெகுலராக நல்லா இருக்குன்னு சாப்பிடும் பொழுது உடம்புல ரத்த கொதிப்பு அல்லது இது போன்ற வியாதிகளை, சுகர் ஜாஸ்தி ஆகிறது, டயபட்டிஸ் இந்த போன்று உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும். அப்புறம் உணவில் நார்பொருள் ரொம்ப குறைஞ்சிரும். இந்த நார்பொருள் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா, மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு நம்முடைய உணவில் நார் சத்து இருக்கணும். ஆனால் பதப்படுத்தப்பட்ட உணவை நிறைய எடுத்தோம்னா இந்த நார்த்தன்மை அதில் இருக்காது. ஸோ நம்மளுக்கு மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள். நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளைபொருளை, உணவு விளைபொருளை பதப்படுத்தி வைக்கும் பொழுது எல்லா காலத்திலையும் நம்மளுக்கு அந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டி இருக்கும். இல்லைன்னா சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் பதப்படுத்திட்டோம்னா வருஷம் ஃபுல்லாக வச்சுருக்கலாம். உதாரணமாக கருவாடுன்னு சொல்கிறோம், வருஷம் ஃபுல்லாக கருவாடு வச்சு பயன்படுத்தலாம். பச்சை மீன் அப்படி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நாள் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், அழியும். அடுத்தது உணவுப் பொருள் சீக்கிரமாக கெடாமல் பாதுகாக்கிறது பதப்படுத்துது. ரொம்ப தூரத்துக்கு உள்ள இடத்துக்கு அனுப்பணும்னா கூட பதப்படுத்தி அனுப்பலாம். உதாரணமாக ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள்லாம் வடக்கே இருந்து இங்கே வருது, மாம்பழங்கள் வருது, இதெல்லாம் எப்படி வருது, அங்கே ஹார்வெஸ்ட் பண்ணி நல்லா பேக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறாங்க, அதனால் கெட்டு போகாமல் வருது. பொதுவாக கோல்டு ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இடங்களில் பதப்படுத்தும் பொழுது இந்த வெங்காயம் இந்த மாதிரி காய்கறிகள் ஒரு வாரத்தில் அழுகக்கூடியது, ஒரு மாதம் வரைக்கும் அழுகாமல் அப்படியே இருக்கும், அதனோட சேமிப்பு காலம் நீட்டிக்கப்படுது. அதுக்கப்புறம் பதப்படுத்தி வைக்கிறதுனால தேவையில்லாத கிருமிகள் வந்து தாக்கி நோய் தொற்று ஏற்படுகிறது தடுக்கப்படுது. அப்புறம் உணவோட சுவை செயற்கையாக கூட்டப்படுது. உங்களுக்கே தெரியும், சாதாரண அந்த அரிசி அந்த சோளம் சாப்பிட்றதுக்கும் பாப்கார்ன் சாப்பிட்றதுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிடும்போது, இந்த குர்குரே லேஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு செயற்கையான சுவை, அதுக்காகவே நம்ம சாப்பிடறோம். அந்த மாதிரி ஒரு நன்மைகளும் அதில் இருக்குது. இதுவரைக்கும் நாம் பதப்படுத்துதல், உணவை பதப்படுத்துறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த பாடம் வணிக தோட்டக்கலை, கமர்ஷியல் ஹார்டிகல்ச்சர், அதனுடைய எதிர்காலம் என்ன, இவ்வளவு செயல்பாடுகள் செய்கிறதுனால என்ன நன்மை. முதல்ல தோட்டக்கலை பயிர்களை வணிக ரீதியில் உற்பத்தி செய்யும்போது நல்ல லாபம் கிடைக்குது. அடுத்தது சுய தொழில் செய்வோர்கள், ஆண்டர்பிரனர்ஸ், அவங்களுக்கு இந்த வணிக தோட்டக்கலை செயல்பாடுகளை துணிஞ்சு செய்யலாம், அதில் அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது. குறிப்பாக வேளாண் மகளிர், கிராமத்தில் இருக்கிற அந்த லேடிஸுக்கு இது மூலமாக ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் தனி மனிதனுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வருண ஃபுல்லாக கிடைக்குது. பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற தனி மனித வருவாயும் கூடுது. அப்புறம் இந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்களை உற்பத்தி செஞ்சு அதை ஏற்றுமதி பண்ணுறது மூலமாக நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணி நிறைய கிடைக்குது. இப்போ இந்த வகுப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மாடித்தோட்டம் அப்படின்னா என்ன, அதனுடைய நோக்கங்கள், பயன்கள், செயல்பாடு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் உணவு பதப்படுத்துறது அப்படின்னா என்ன,
உணவு எப்படிலாம் பதப்படுத்தலாம், உணவு பதப்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அப்புறம் அதனுடைய நன்மைகள் என்ன, அதுக்கப்புறம் வணிக தோட்டக்கலை அதனுடைய எதிர்காலம் என்ன, இவ்வளோ விஷயத்தையும் இந்த வகுப்பில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்த வகுப்பில் புதிய பாடம் 12வது பாடம் வேளாண் விற்பனை, அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா.